குருங்கிற பெயர் வெறுமனே இந்த வன்னியர்களோட மட்டுமே உடைய ஒரு பெயரா நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? வேற சமூகத்துல குருங்கிற பெயரும் இல்லையா? பேர் தான் இங்க பிரச்சனையே. மானநட்டை வழக்கு போடுறாங்க, இல்ல வந்து நீ இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லீங்களா? ஆனா ராமதாஸ் கேக்குறதுனால இது தப்பா தெரியுதே தவிர, சூர்யா வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். உங்களுடைய அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இயக்குனர் வந்து திரு மோகன் ஜி அவர்கள் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க ஒரு படத்துல. இந்த மாதிரி செயலை செய்யறது நாலு பேர் இருக்காமா? ராமதாஸ் வளர்த்து வச்சிருக்காங்க. ராமதாசனுடைய அந்த பாமக என்பது ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டி விட்டது. ஒரே ஒரு லண்டு கட்சியா கூட அது வந்து அன்புமணிக்கு தான் கொடுப்பார். 10.5% அப்பன்னா ராமதாஸ்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? 100 கோடி பேர் இருக்காங்க, நீ 2 லட்சம் ஓட்டு வாங்குற, நான் 3வது பெரிய கட்சியா? கேவலமா இல்ல, சிரிக்க மாட்டான். ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைபவர் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ ஜெய்பீம் படத்தை கண்டிப்பா பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு வன்னியர் சங்கத்தோட சமூகத்தோட பிரதிநிதியா உங்களை அடையாளப்படுத்தி இருக்கீங்க. உங்களுக்கு ஜெய்பீம் படத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? ஜெய்பீம் படம் வந்து வர்றதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாம வெளிச்சத்தை நோக்கின்னு படம் எடுத்திருக்கிறாங்க. ஓகே, வெரி குட். அதில் நாங்கள் வைக்கிற இஷ்யூ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து அக்னி கலசத்தை வந்து நாங்கள் தெய்வமாக வணங்குறவங்க, அது தெய்வீக அம்சம் கொண்டதாக என்னுடைய முன்னோர்கள் வந்து அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒழுக்க நெறிமுறையை நாங்கள் அதை கடைபிடிக்கிறோம், அதனால் அது எங்களுக்கு வந்து தெய்வாம்சம் இருந்தது அப்படின்றது. இந்த மாண்புடை சமுதாயத்தை நல்ல ஒரு இருக்கிறவங்கள ஒரு தப்பாக வந்து சுட்டி காட்டுவது, இதில் நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியல. என்னென்னா எல்லாரும் சித்தி சட்டிங்கிறாங்க, அப்புறம் வந்து என்ன சொல்லுது, இந்த சட்டி ஏதாவது ஒன்று பேர் சொல்கிறாங்கன்னா அது அக்னி கலசம். இதுக்காக நாங்கள் போராடிய வரலாறு இருக்கிறது. படத்தோட இயக்குனரும் சொல்லிட்டாரு, சூர்யாவும் சொல்லிட்டாங்க, அது உள்நோக்கத்தோட படத்தில் வைக்கப்படலை அப்படின்னு. உள்நோக்கத்தோட வைக்கலன்னா அது எப்படி? நீங்கள் வந்து 7-8 கேலண்டர் காமிக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை, படத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஏழு இடத்துல யார் யாரை காமிக்கிறாங்க? விவேகானந்தரை காமிக்கிறாங்க, அது எந்த மாதிரி இடத்துல காமிக்கிறாங்க? திருவள்ளுவரை காமிக்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல காமிக்கிறாங்க? சித்ரா கேலண்டர் காமிக்கிறேன், இது எந்த மாதிரி இடத்துல காமிக்கிறாங்க? எல்லாம் வேற வேற காமிக்கிறீங்க. நீங்க வந்து பிரச்சனைகள் நடக்கிற அந்த இதுக்கு வந்து அவர் வந்து யாரு? வேற ஒருத்தர். அந்தோணிசாமி வந்து எப்போ என்னவா சித்தரிக்கிறீங்க? சந்துரு அவர் வந்து நல்ல மெஜஸ்டிக் ரோல் மாதிரி அவர் சொல்றார். அவர் என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்? இந்த அந்தோணிசாமி என்ன சமுதாயத்தை சார்ந்தவர்? எல்லாரும் எங்களுக்கு எதிர்நிலையாக உள்ள சமுதாயமாக காமிக்கிறீங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கிற கதா அம்சத்தினுடைய குணசித்திர வேடத்தை எப்படி காமிக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து இதன் மேலே இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க, அது ரொம்ப தவறு. சூர்யா முக்கியமா குறிப்பிடுற ஒரு விஷயம், படம் வந்து முக்கியமான விஷயத்த பேசுது, பழங்குடிகளோட பிரச்சனை. சோ அதிகாரத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுறப்போ வெறுமனே ஏன் அது பெயர் அரசியலுக்குள்ள சுருக்குறீங்க அப்படின்னு? குரு அப்படிங்கிற பேரை பிரச்சனையா நீங்க குறிப்பிடுறீங்க. அதுதான், குருங்கிற பெயர் வெறுமனே இந்த வன்னியர்களோட மட்டுமே உடைய ஒரு பெயரா நம்ம கன்சிடர் பண்ண முடியுமா? வேற சமூகத்துல குருங்கிற பெயரே இல்லையா? இல்லம்மா, நீங்க பேர் தான் இங்க பிரச்சனையே. குருன்றத வந்து நாங்கள் சொல்ல, இங்கே வன்னிய சமுதாயத்தினுடைய குருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பத்திரிகையில் எல்லாரும் பாராட்டுவாங்க, அவர் பேர் ஏகே நடராசன். அவரும் குரு தான், அவரே அசிங்கப்படுத்துகிற மாதிரி தானே இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச குரு வேற, எங்களுக்கு தெரிஞ்ச குரு வேற சமுதாயத்திலும் குரு அப்படிங்கிற பெயர் கொண்ட ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் அந்த தலைவர்கள் இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் பெருசா எதுவும் பண்ணாத குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தெரியலங்க அவங்களுக்கு. இதை பற்றி அவங்களுக்கு தெரியல. இப்போ ராமதாஸ் வந்து இதுக்கு வந்து எழுதுகிறாங்க, இந்த அருள்மொழின்னு ஒருத்தர் வந்து எங்கே எழுதுறாரு கடிதம், நார்த் அமெரிக்காவில் இருக்கிற தமிழ்ச்சங்கத்துக்கு எழுதுறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த படத்துக்கு வந்தால் எந்த சிறப்பான இதுவும் செய்யக்கூடாது, இதுக்கான அவார்டு கிவார்டு கொடுக்குறது மற்ற ஃபங்க்ஷன் நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் அவங்க அக்னி கலசம் கூட போடாத லெட்டர் பேடில் தான் அனுப்புகிறாங்க. படமும் சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனையை, முக்கியமான பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுது. ஒன்று பழங்குடிகள் பிரச்சனை, அதில் வர லாக்அப் மரணம். ஸோ அந்த ரெண்டு விஷயங்களை ஒரு ஒரு பெரிய அளவில் ஒரு திரை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணப்போ அது நீங்கள் பாராட்டலையா? இல்லை, அது என்னங்க பண்ணுறாங்க? அதில் வந்து நீங்கள் பாருங்கள், இது யார் அந்த முத்துக்கண்ணா, அவர் பேர் என்ன? ராஜா கண்ணு மேலே 39 திருட்டு வழக்கு இருக்குது, 2 கொலை கொட்டுற வழக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? இல்லை. அதே மாதிரி இது 1993 ல் 90களில் ஆரம்பிக்கிற இந்த பிரச்சனை
இதில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து வெட்ட வெளிச்சமாக காமிக்கல. அவங்க வந்து குறவர் சமுதாயத்தை வந்து குறும்பர் சமுதாயம் அவங்க, ஆனால் இதில் வந்து இருளர்னு காமிக்கிறீங்க. ஸோ இது ஒரு படத்தோட அவங்க எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு பாதிக்குதே, அவமானப்படுத்துறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா, அங்கங்க பண்ணிருக்கீங்க. 10 18 இடங்களில் இன்னும் சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. சிக்கல் இல்ல, அதுதான் சிக்கல், பேர் தான் சிக்கல், அந்த இதுதான் சிக்கல். வேற படம் மாத்திட்டாங்க, இன்னும் எதை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் என்ன பிடிக்கல? ஏமா ஒருத்தர் வந்து இவங்க வந்து மான நட்டை வழக்கு போடுறாங்க, இல்லை வந்து நீ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் பாருங்கள் ஏன் கேட்குறாங்க, பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் ராமதாஸ் கேட்கறதுனால இது தப்பாக தெரியுதே தவிர, என்னை போன்ற என் சமுதாயத்தை சேர்ந்த நிறைய பேர் கேட்கறாங்க. பழங்குடிகளுக்கு எதிராக வந்து பொய் கேஸ்கள் புனையப்படுறதே இல்லைன்னு சொல்றீங்களா? நம்ம கவர்மெண்டோட டேட்டாவை எடுத்து பாக்குறோம்னா கூட சிறையில வந்து இஸ்லாமியர்களும் தலித் மக்களும் பழங்குடியினரும் தான் அதிகமா இருக்காங்க. இல்ல அதை நான் சொல்ல, இப்ப நீங்க மற்றவங்களை எடுக்கலாம் இல்ல, இப்ப எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. சோ அவங்களுக்கு எதிராக வந்து எந்த அநீதிகளும் நடைபெறலையா? இல்ல அநீதிகள் காவல்துறைக்கு வந்து இது கிடையாது, ஜாதி கிடையாது, மதங்கள் யார் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜாதி கிடையாது. அப்ப வந்து குருமூர்த்தி இன்ஸ்பெக்டருக்கு ஜாதி இருக்கா? இல்லம்மா, அவங்க நீங்க காமிக்கிறீங்க இல்ல. இப்ப பிரச்சனை அதுதான், ஏன்னா நீங்க வந்து பிரச்சனையை வந்து நீங்க மாத்தி, சரி என்னண்ட ரொம்ப நல்ல தீவிரமா அன்ப நல்லா பேசி உங்க வாத திறமை உங்களுடைய பேச்சாற்றல் மற்றதை வச்சு நீங்க வச்சு நியாயப்படுத்துறீங்களே தவிர, மீடியாக்கள் மற்றவங்க, ஆனா உள்ளபடியே பாதிக்கப்பட்ட மனது யாரும் பார்க்கவே இல்லை. அதுதானே இப்போ இவர் வந்து சூர்யா வந்து இரக்க குணம் உள்ளவர், அவர் வந்து அறக்கட்டளை வச்சிருக்கார், அகரம் பவுண்டேஷன்ல பல பேருக்கு உதவி பண்ண எல்லாம் பண்றாரு. உங்களுக்கு வந்து மனசாட்சி உறுத்தவில்லையா என்று நான் கேட்கிறேன். நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதும் நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கீர்கள், தொடர்ந்து செய்திருக்கீர்கள் அப்படின்றது நான் வந்து சொல்றேன். அதனால தான் நீங்க மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்புனா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். தப்ப தப்புன்னு ஒத்துக்கிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க, வருத்தம் தெரிவிங்க. வருத்தம் தெரிவிச்சாச்சு, நீங்க கன்சர்ன் பர்சன். இப்போ வந்து ஒருத்தர் பேர்ல யார் பேர்ல கேஸ் போடுவாங்க போட்டா, யார் யார் பேர்ல போடணும், ரீஜினல் ஆபீசர் இந்த சென்சார் பண்ணி வந்தாங்க இல்லையா அவங்க பேர்ல போடணும், அடுத்தது யார் பேரில் பண்ணோம், அந்த நிறுவனம், அதுக்கப்புறம் யார் கிரியேட்டர், அதுக்கப்புறம் யார் அதில் நடித்த ஒரு பேர். சரி இது தானே பண்ணாங்க பத்மாவதி கேஸில், நார்த்தில் என்ன நடந்தது இப்படி தான் பண்ணாங்க. இவர் வந்து ஒரு ஒட்டுமொத்த ஒரு பெரிய சமுதாயத்தின் மீது தேவையில்லாத ஒரு அதிரடி தாக்குதலை, ஒரு அவமானத்தை, அசிங்கத்தை நாங்கள் அப்படி நினைக்கிறோம் செஞ்சிருக்கிறார். அதனால ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலாம், மற்றவங்க மாதிரி நாங்கள் வந்து எட்டி வதத்தா 100,000 ரூபா, கழுத்தை பிடிச்சி தள்ளினா 5,00,000 ரூபா அப்படிலாம் நம்ம சொல்லலை. நீங்கள் உங்கள் படம் எடுத்தால் நாங்கள் வந்து தியேட்டரில் வந்து நாங்கள் கொளித்திருவோன்னு சொல்லலை. நீங்கள் ரோடு வழியாக போக முடியாது, ஏரியல் இதில் தான் நீங்கள் போகணும்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொல்லணும், நியாயமாக ஜனநாயக நாட்டில் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம், அமைதியாக தான் சொல்லுவோம். நான் என்னை பொறுத்தவரை நான் இப்படி தான் செய்வேன். இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது, சட்ட வழியில் நான் இதுவரை கேட்கலன்னா அதுக்கப்புறம் அவர் எப்படி முறையாக நாங்கள் வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டணும், வருத்தம் தெரிவிக்கணும். இது ஒரு சமுதாயத்தின் மீது, சி ஒரு 3 கோடி பேர் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, ஒரு தேசிய இனம், ஒரு தேசிய இனத்தை இவ்வளவு அவமானப்படுத்தியிருக்கிறார் என்பதே உனக்கு புரியவில்லை என்று சொன்னால் உன் மனது என்ன மனது, நீ என்ன இரக்க குணம் உள்ளவன், நீ எதை வைத்து இதெல்லாம் பேசுகிறாய்? ஒரு சாதாரண ஒரு ஏழைக்க பிச்சைக்க உதவி செய்கிற நீங்கள் இவ்வளோ பேர் மனம் வருதுன்னு சொன்னால் அது மனம் வரல, அவர் கேட்டார் இவருக்கு, நீங்க தான் கேட்கணும், கேட்க வேண்டிய சூர்யா. சரி நீங்க சொல்றீங்க, ஏமா நீ ஏமா இவங்க பேர் வைக்கல, ஜோதிகானியா வைக்கல, ஏன் அந்த அந்தோனி சாமிக்கு அவங்க கார்த்திக் பேரை வைக்கல, சிவகுமார் பேரை வைக்கலாம்ல, எல்லாரும் பேரையும் வைக்கலாம்ல, இதுல யார் யார் முதல்ல என்ன அப்ப படைப்பு சுதந்திரம் அப்படிங்கிற இல்ல பேர்ல எல்லாம் உண்மையில் எல்லாருக்கும் வைக்கிறீங்க, இந்த பிரச்சனை வரும் என்பதே தெரிந்து வைத்திருக்கிறார். உண்மையை பேசுறாரு, ஏமா அவங்க சொன்னதுக்காக வந்து எனக்காக நீ கேளு என்ன மன்னிப்பு கேட்பாரு, அவர் வந்து இந்த படம் எடுத்திருக்கிறாரு, படம் எடுத்ததுக்கு அவன நம்பி கொடுத்தேன் மாட்டிக்கிறேன் நீ சொல்லுன்னா சொல்றாங்க. சரி இதே நேரத்துல உங்களுடைய அதே வன்னியர் சமூகத்தை சேர்ந்த இயக்குனர் வந்து திரு மோகன்ஜி அவர்கள், அவருடைய படங்களை நம்ம வரிசை எடுத்து பாக்குறோம் அப்படின்னா அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க ஒரு படத்துல. சோ அந்த நேரத்துல அப்ப இன்னொரு சமுதாயத்தை அதை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அப்ப உங்க தரப்புல இருந்து உங்களோட சமுதாயத்தை சேர்ந்த அதே இயக்குனருக்கு ஏதேனும் எதிர்ப்பு குரல்கள் கொடுத்தீங்களா? இல்லம்மா, மோகன் செஞ்சதுனால என்ன, சங்கர் எடுத்தா கூட என்ன, கமலஹாசன் ரஜினிகாந்த் நடத்துனா தப்பு தப்பு தான், தப்பு செஞ்சா நாங்க தப்புன்னு சொல்லுவோம், அதுக்கான இது வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், தப்பு தானே அவர் பண்ணது.
மோகன் அவர்கள் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கோரணும். தப்பு யார் மேலயுமே செய்யறது தப்பு. அதாவது மோகன்ஜியோட செயல்பாடுகள்ல உங்களுக்கு வந்து எனக்கு என்ன செயல்பாட தப்பு தானே அது, அது எவ்வளவு பெரிய அசிங்கம் அது, உனக்கு அசிங்க. இந்த மாதிரி செயலை செய்யறவங்க நாலு பேர் இருக்காமா, ராம்தாஸ் வளர்த்து வச்சிருக்காங்க சுத்தி, அதனால அவங்க எல்லாம் சொல்றதை செய்யறாங்க. அவங்க தானே டிக்கெட்டே ஒரு தியேட்டர் தியேட்டரா புக் பண்ணி கொடுக்குறாங்க. மாவட்ட செயலாளர் 40,000 ரூபாய் வாங்கி டிக்கெட் வாங்கி எல்லாரும் போய் பாருங்க அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்க. அவங்கள தான் கேட்கணும். இப்போ இந்த ஜெய்பீம் விவகாரத்தில் பாமகவோட ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 5 கோடி நஷ்ட ஈடு கேட்குறாங்க, வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க, சிதம்பரம் நீதிமன்றத்தில் கிரிமினல் டிஃபமேஷன் கேஸை தொடர்ந்துருக்காங்க, இதில் ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏம்மா ஒன்றுமே இல்லை, தொடர் தோல்வி, ஒன்றும் இல்லை. வார்டு மெம்பருக்கு நிற்க கூட ஆள் கிடைக்கலையான்னு சொல்றாரு, அழுது புலம்புறாரு. அப்போ என்னாச்சு, ராமதாசனுடைய அந்த பாமக என்பது ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் போகும் பாமக என்ற நிலையை எட்டி விட்டது. இப்போ ஒன்றுமே இல்லாத போது வாயை மென்றுகின்னு இருப்பாரு. இந்த சூர்யா என்ற அவுல் கிடைச்சவனும் போட்டு மென்றுறாரு, புதப்பிட்டு இருக்காரு. இதுதானே தவிர அதை பிடிச்சிக்கிட்டாரு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, சூர்யா மேல வழக்கு தொடுக்குறீங்க, என்ன மாதிரி 5 கோடி காசு இல்லையா, நீ கட்சி நடத்தலையா, பார்வதி கிட்ட நீ வாங்கின்னு போய் தான் கொடுக்கணுமா, இல்ல அவங்களுக்கு கொடுத்துக்க தெரியாதா? நாங்க வந்து மானம் நாட்டு, யாருக்கு மானம் இருக்குது? நீ வச்சிருக்கிற உங்க வீட்டுல முன்னாடி இருக்குது சிலை, 3 சிலை இருக்குது, கால் மார்க்ஸ் வச்சிருக்கீங்க, அம்பேத்கர் வச்சிருக்கீங்க, அடுத்தது வந்து இவரது வச்சிருக்கீங்க, நம்ம பெரியார் இவங்க படம் வச்சிருக்கிறீங்க. ஏதாவது இந்த சமுதாயம் சார்ந்த யாராவது வச்சிருக்கீங்களா, இல்ல இந்த சமுதாயம் சார்ந்த அக்னி கலசம் உங்க வீட்டுல இருக்கா? கிடையாது. நீ யாரை ஏமாத, நீ சாமியா கும்பிடாதவன், உனக்கு எப்படி இதை கேக்குது? நீ கேக்குற, புரியுதுங்களா? ஒவ்வொரு சமுதாயத்தோட கூட அடையாளப்படுத்துறீங்களா? இல்லம்மா நான் அடையாளப்படுத்த, பெரியார ஒட்டுமொத்த தமிழர்களோட தலைவரா நீங்க பாக்கலையா? ஏமா நான் பாக்குற மாதிரி ராமதாச சொல்றேன், அவர் வீட்டுல வச்சிருக்கேன். ஏமா இவர் வந்து கேட்கிறாருல்ல, இந்த பர்டிகுலர் இஷ்யூல கேட்கிறார், இந்த மாதிரி வந்து சூர்யா நீ மன்னிப்பு கேட்கணும், எங்க கலசத்தை அவமானப்படுத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அன்புமணி கேட்கிற மாதிரி லெட்டர் எழுதுற மாதிரி, என்ன எழுதி என்ன லெட்டர் எழுதுறாரு, என்ன பண்றாரு? அவர் வந்து உங்களுக்கு தெரியும் தேர்தலில் போட்டியிட்டார், எதில், 2016 தேர்தலில் இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு போட்டிடுறாங்க. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒபாமாவது எப்பயுமே அவங்க இங்கே இருக்குது சொல்ல மாட்டாங்க. இப்போ தேர்தல் அறிக்கைனா கூட அங்கேருந்து சும்மா எல்லாம் டவுன்லோட் பண்ணி நான் தான் பண்ண மாதிரி பண்ணு ஃபிலிம் காமிப்பாங்க இல்லைங்களா? இப்போ இதில் இருக்குது இங்கிலாந்து, இது பிரிட்டிஷ் இதில் போடுறாங்க, நாங்கள் ஷேடோ பட்ஜெட் போடுறோம், நாங்கள் ஷேடோ மந்திரி ஒவ்வொருத்தரை வச்சு இது பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஒன்றும் தெரியாத பசங்களை ஏமாற்றி உசுப்பேத்தி விடுறதான் வேலை, உதவாங்க வைக்கிறது. இப்போ அப்படி பண்ணுற அன்புமணி இது வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாரு. இப்படி நாமினேஷன் ஃபைல் பண்ணுறவர் நான் தான் கேட்டேன் முதல்ல, ஏன்டா ஜாதி பெயர் வருது இல்லையா, அதில் ராம்தாஸ் அன்புமணி எந்த ஜாதியை போட்டார், என்ன போட்டார், ஜாதி பேர் போட வச்சிட்டார். ஸோ நீ வந்து இப்போ வந்து நீ உனக்கு வேணும்னா ஒரு சும்மா நாளும் 40 வருஷம் நைனா நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட இட ஒதுக்கீடுக்காக அப்படியே வந்தது, என் நம்மளால் தான் வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்ட நைனா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற இந்த டாட்டு குத்திக்கிட்டு அதை வேற வந்து ஒருத்தனை பண்ணுறான், கிளிசரின் போட்டு விட்டாங்க, அங்கே வந்து ஷூட் பண்ணுறாரு, டைரக்டர் சொல்கிறாரு தூக்கு கேமராமேன் தூக்குங்க கையை காமி அண்ணா அழுனா இப்போ அப்பா பேசுகிற மாதிரி வருது, இது மாதிரிலாம் பண்ணது ஒரிஜினலாகவும் வந்தது, அங்கே வச்ச கிளிசரின் அந்த போர்டில் இருந்ததுன்னு தெரிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நடிக்கிறார்கள், நடிப்பில் இவங்களை யாரும் மிஞ்ச முடியாது. அன்புமணிக்கு வந்து என்னென்னா எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், ஒரு புளி மூட்டையை புண்ணாக்கு எவ்வளோ நேரம் தாங்க தூக்கி நிறுத்த முடியும், இந்த ராமதாஸ் தூக்கி வச்சுருக்கான் தோலை விட்டு கீழே இறக்கணும் தானே, தனியாக ஏதாவது பேச முடியுமா? ஸோ இப்போ இந்த அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் நான் உள்ளபடியே சொல்கிறேங்க, ஏதாவது எழுத்தாற்றல் இருக்கிறதா, பேச்சாற்றல் இருக்கிறதா, எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தகுதி தலைமை பண்பு ஏதாவது இருக்குதுங்களா? இல்ல வன்னியர் சமூகத்தோட பிரதிநிதியா ராமதாஸ் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாரு. சரிம்மா 3 கோடி பேர் இருக்காங்க, 3வது பெரிய கட்சி வாங்கின ஓட்டு 1,00,000 என்ன, 2,00,000 அது எல்லா ஜாதிகாரம் இருக்காங்களே எல்லாரும் சேர்த்துனா வன்னியர்கள் 2,00,000 பேர் ஓட்டு போட்டுருப்பாங்களே, வன்னியர்கள் ராமதாஸுக்கு ஆதரவா இல்லைன்னு ஆதரவு இல்லம்மா, வன்னியர்கள் எங்க இருக்கிறாங்க, அங்க இருந்தா ஓட்டு வரல, 3 கோடி ஓட்டுமா, 3 கோடி பேர் இருக்கான், 6.5 லட்சம் ஓட்டு 1/3 மேல இருக்கிறோம் நாங்க. அப்ப 2.5 கோடி ஓட்டுல நீ என்ன வாங்கியிருக்கிற, 2,00,000 வாங்கியிருக்கிற, அதுக்கு ரொம்ப பெருசா இது பண்ண என்ன அர்த்தம்? நிறைய சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, ஒரே ஒரு சொட்டு ரத்தம் மண்ணின் ரத்தம் இருந்தால் நான் 11வது அவதாரம் எடுப்பேன் சொல்லுவாரு, 11th இன்கார்னேஷன் நான் வந்து இது பண்ணுவேன், அது போன சமுதாயம் ஒன்றும் இல்லை. அன்புமணிக்கு ஏதாவது வந்ததுன்னா வெளியே வருவார், ஒரே ஒரு லட்டு கட்சா கூட அது வந்து அன்புமணிக்கு தான் கொடுப்பார். வன்னியர் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுல, அவங்கள படிக்கிறதுல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கறதுல, அதுல எல்லாம் எந்த ஈடுபாடையும் திரு ராமதாஸ் அவர்கள் காட்டலன்னு நினைக்கிறீங்களா? காட்டல் நினைக்கிறேன், செஞ்சதானம்மா. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வாய்ஸ், பேச்சை விட செயல் வந்திருக்கணும்.
பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தார்கள், ஏழு பேர் இருந்தார்கள். முதல் முதல்ல வந்து தலித் எழில்மலை, அதற்கடுத்து தலித் நம்ம இன்னொருத்தன் பொன்னுச்சாமிங்களா, பொன்னுச்சாமி, அதற்கடுத்தது வந்து அரங்க சண்முகம், அது ஏ கே மூர்த்தி, அதுக்கப்புறம் வந்து என்டி சண்முகம், அது அடுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி, ஏழாவதாக வந்து அன்புமணி. இந்த ஏழு பேர் இருந்தாங்க, பதினோரு ஆண்டு இருந்தாங்க. இந்த ஏழு பேர் பதினோரு ஆண்டுகளில் வந்து யாருக்கு என்ன வேலை செஞ்சார்கள்? 25 பேரை துப்பாக்கியில் சுட்டு கொன்றார்கள். அந்த 25 பேருக்கு யாருக்காவது இந்த ரயில்வே துறை எவ்வளோ பேர் இருந்தாங்க? 5000 போஸ்ட் வந்தது, 7000 போஸ்ட் வந்தது. ஏ கே மூர்த்தி இருக்கும்போது 5, இவர் வந்து அரங்கவேல் இருக்கும்போது 7000, எல்லாத்தையும் மொத்தமாக அங்கே விற்றுட்டாங்கல்ல, நார்த் இந்தியாவில் விற்றுட்டு. இன்றைக்கு எல்லா கேங்மேன் கூட யார், எல்லாம் பீகாரி தான் இருக்கிறான். அப்போ வந்து இவங்களுக்கு ஒன்றும் செய்யலைல்ல, நீங்கள் அதுலேயும் செய்யலை. கோல் எவ்வளோ பெரிய துறை, அதில் இருந்தது ரயில்வே, கோல் எல்லாம் இருந்தது, பெட்ரோலியத்துறை இருந்தது, கரெக்டுங்களா? சுகாதாரத்துறை, உனக்கு வந்து ஒவ்வொரு காலேஜில் ரெண்டு சீட்டு இலவசம், 500 காலேஜ் இருந்தது. எத்தனை காலேஜில் யாருக்கு படிக்க சீட்டு கொடுத்த? அந்த குடும்பத்திலேருந்து செத்து போனோம் சார். ஒன்றுமே இல்லை. நீ நடத்துகிற தொலைக்காட்சி நிறுவனத்தில் நீ எத்தனையோ இதெல்லாம் வச்சுருக்கல, கல்வி நிறுவனங்கள், அதில் ஒரு எடுபுடி வேலை, கிச்சன் கேரி ஒர்க், கார்டனர், வாட்ச்மேன், டிரைவர், ஏதாவது ஒரு வேலைம்மா, ஒன்றுமே கொடுக்கலையம்மா, அவன் வார்டு மெம்பராக கூட நிற்க வைக்கலையம்மா அவங்களெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் வந்து நீ செய்யாத வந்து எப்படிங்க இதை வந்து இந்த சமுதாயத்துக்கான ஆளா நீங்க சொல்லலாம்? இப்ப இந்த ஜெய்பீம் விவகாரத்தை வேணும்ட்டு இந்த பர்டிகுலர் டைம்ல பூதாகரப்படுத்துறாங்களா பாமக அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்பதான் வந்து அந்த 10.5% இடஒதுக்கீட உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட பாமக இந்த ஜெய்பீம் இஷ்யூ ஒரு பெருசா காமிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா, 10.5% அப்பண்ணா ராமதாஸ்க்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் தான் வழக்கு தொடுக்கிறேன். எப்போ 2010 கலைஞர்கிட்ட கேட்டு சொல்லிட்டு போன வந்து வழக்கு தொடுக்கிறேன், கொடுக்க மாட்டேன்னு நான் ஒன்றா நான் வழக்கு தொடுக்கிறேன். என்ன வழக்கு அது? 140/25/2010 உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அக்டோபர் 12/2020 ஒரு ஆர்ப்பாட்டம். என்ன ஆர்ப்பாட்டம்னா, இடஒதுக்கீடு கொடுக்கணும், நான் கண்டெம்ட் போகலான்னு எனக்கு ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லியிருக்குது. நீங்கள் வாங்க பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு. ஆனாலும் நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லாததுனால நான் வந்து ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பண்ணுறோம். அன்னைக்கு தான் அன்புமணியும் ஆர்ப்பாட்டம் வைக்கிறாங்க. வந்துட்டு எடப்பாடியை போய் பார்த்துட்டு வந்து மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? எடப்பாடி உடனே நாளைக்கே இதெல்லாம் இந்த ஒதுக்கீட்டில் கையெழுத்து போட்டு வரணும், இல்லைனா உன் ஆட்சி இருக்காது. நாளைக்கு இல்லை, இன்றைக்கி ஒரே ஒரு நிமிஷம் போதுன்னு பேசினாரா? அன்றைக்கி தான் வந்து ரயில் அடித்தாங்க, திருமண மண்டபத்தெல்லாம் உள்ளே பூந்து கெலட்டா பண்ணி உடச்சி போட்டாங்க, தமிழ்நாடு முழுக்க ஆச்சு. அப்புறம் கேட்குறாங்க, அங்கேயே நிருபர் கேட்குறாங்க, என்ன கேட்டாங்க? இல்லைங்க, இது மாதிரிலாம் இது பெருங்கலத்தூரில் ரயில்வே அடிக்கிறாங்க, இதெல்லாம் அதெல்லாம் யாரு கிடையாது, எனக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் மாதிரி. இப்ப என்னாச்சு பாலு, 204 வழக்கு போட்டாங்க. இந்த கேளுங்க, 35,568 பேர்ல வழக்கு இருக்குதுன்னு மண்டிட்டு கெஞ்சுறாங்க முதல்வர்கிட்ட. இதெல்லாம் விடுதலை பண்ணுங்க. அப்ப இதெல்லாமே தங்களுடைய சமுதாய மக்களுக்காக அவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கறது. சமுதாய மக்கள் என்ன வரும்போது உற்சாக பானம் கொடுக்குறேன், அப்புறம் வந்து தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறான், வேற நான் எப்படி சொல்றது, காசு கொடுக்குறேன் அமக்கலம் வர்றான்னு சொல்றான், உதவ வாங்குறான், ஏமா ஈர பேராக்குறான், பேரை பெருமாளாக்குறான், பெரும் பிரச்சனையாக்குறான், ஊரை ரெண்டாக்குறான், உதவ வாங்குறான், எல்லாரு பேர்லையும் வழக்கு. இந்த பசங்க எந்த காலத்தையும் வேலைக்கே போக முடியாதமா? ஒட்டுமொத்தமா ராமதாஸுக்கும் இடஒதுக்கீடுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? 80களில் எடுத்த இடஒதுக்கீடுலுமே அந்த போராட்டங்கள் இருக்கு இல்லையா ராமதாஸ் அவர்கள் பண்ணது. இன்னொரு முக்கியமான உதாரணத்தை சொல்றேன், இப்ப இந்த 10.5% இடஒதுக்கீடு தொடர்பான அறிவிப்பை அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்துல வெளியிடுறாருன்னு இருக்கு இல்லையா? இல்ல, அதுக்கப்புறம் அறிவிப்பு அரசு தரப்புல இருந்து போராட்டம் பண்ணதுனால வராது. நான் கூட மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு இது வந்த உடனே சொன்னேன், நீங்க ராமதாஸ் போராடினாரு இவர் போராடினாரு இல்ல, சட்ட ரீதியா நீங்க அணுகுங்க. நீ என்ன நினைக்கிறேன் உடனே யாதவர்கள் நான் வந்து போராடணும்னு ராமதாஸ் அடிச்சாங்க, இதை நாங்கள் அடிப்போம் உதைப்போம் குடுறான்னு கேட்கிறான். இது நியாயமா? இதுதான் வந்து வன்முறைக்கு வழிகாட்டுகின்ற வேலை தானே அவங்க பண்றாங்க, அதையாவது சொல்லணும் இல்ல? இல்ல, அப்போ முதல்வர் அறிவிச்சப்போ சட்டமன்றத்துல வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு வந்து வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சப்போ பல்வேறு விமர்சனங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வந்தது. அதுக்கான காரணம், வர சட்டமன்ற தேர்தலில் பாமகவோட கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அதை அறிவிச்சாரு அப்படின்னு பரவல ஒரு அறிவிக்கும் போது நோக்க காரணங்கள் சொல்லிட்டு படிக்கிறாரு. நோக்க காரணங்கள் ரீசன்ஸ் அண்ட் இதுன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. அதுல என்ன படிக்கிறாரு? நான் சொன்னதெல்லாம் படிக்கிறாரு.
இந்த வழக்கு இடஒதுக்கீடு ஜீவோ போட்டது அம்மா ஆட்சியில் அங்கேருந்து வந்தது இதன் அடிப்படையில் வழங்குறேன்னு அந்த ஊர் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி சட்டமன்றத்தில் பேசி அது லைவ்ல எல்லாம் போச்சு. அப்புறம் வந்து நீங்கள் திரும்ப வந்து ராமதாஸ் கூட கூட்டணி, ஏமா ராமதாஸ் கூட்டணின்னு சொல்கிறீங்க, ராமதாஸ் கூட கூட்டணி ஏற்கனவே எம்பியில் வந்து தான் ஒன்றுமே இல்லாமல் போகிறாங்களே, ஏதாவது ஒரு இடம் ஜெயிச்சாங்களா? இல்லை. அப்புறம் வந்து இடம் கேட்குறாங்க எவ்வளோ 23 இடம் கொடுத்துப்பேனா 5 இடம் ஜெயிச்சிருக்காங்க, அப்படியே ஓட்டெல்லாம் போட்டுருவாங்களா? மக்கள்லாம் ஒன்றும் தெரியாதா? எல்லாம் விவரமாக தானே இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ வந்து இப்போ அவர் என்ன சொல்றாரு, ஆ நாங்கள் வந்து பாமக கூட கூட்டணி சார், ஏங்க அதிமுக ஓட்டில் தயவில் 4 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க இல்லைங்களா? சேலம் ஏரியா தர்மபுரியெல்லாம் அதிமுக தயவு அவங்க இதில் ஓட்டில் ஜெயிச்சிருக்கீங்க. இங்கே ஒன்றே ஒன்று வந்து அந்த வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாமகக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை அப்படிங்கிற நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஐயோ பாவம் பாமக, பரிதாப நிலையில் பாமக, காணாமல் பாவம் பாமக. ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, நான் வந்து வீட்டில் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஏன் வராரு? ஒன்றுமே இல்லை. இந்த உள்ளாட்சி தேர்தல் நிற்கிறதுக்கு ஆள் இல்லையாமா? அவர் தான் பேசுகிறாருல பொதுக்குழுவில், காரிகாரி துப்புறாரு, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை திட்டுறாரு. நோ லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் அங்கங்கே போயிட்டாங்க, ஹீல்ட் ஆகிட்டாங்க. வேறு எதுவும் ஏன்னா இவங்க தோத்த உடனே உள்ளாட்சி தேர்தலில் தோக்குறாங்க, தோத்த உடனே திண்டிவனத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அதிமுகவில் போய் சேர்றான், விழுப்புரத்தில் இருக்கிறவங்க திமுகவில் போய் சேர்றான், கட்சி மொத்தமாக காலி ஆகுது. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுறாங்க, 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பாக நீங்கள் நடத்தணும் அப்படின்னு, ஆந்திராவில் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு அந்த வாதத்தை நீங்கள் ஏற்கிறீங்களா? ஆமாம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து வரவேற்கணுமா எடுக்கட்டும், யார் யாருன்னு தெரியட்டும். ஏன் இவர் கூட இருந்தார்ல அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், அப்போ எடுக்க வந்தாங்களே அந்த அமைச்சரவையில் திட்டமாட்டோம், அப்போ ஏன் கேட்கல? நீ கூட தானே இருந்த இல்லைங்களா? நீங்கள் வந்து பொய்யை தாங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதை பற்றி என்னங்க தெரியும்? ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இந்த சமுதாயத்தை பற்றி மற்ற பற்றி என்ன இருக்குது? சோஷியல் காசஸ்லாம் எதாவது தெரிஞ்சு வச்சுருக்காங்களா? ஒன்றும் இல்லை. எல்லாமே இவங்க மற்றவங்களேருந்து அடித்து அடாவடியாக பிடுங்கிறது தான். இப்போ பசுமை தாயகம்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அது யார்? தீரனுடைய மருமகன் சீனிவாசராக வச்சுருந்தார். அவர் தான் உலக நாடுகள்லாம் சுற்றி வந்தார், எம்ஜிஆர்லாம் அவருக்கு உதவிலாம் பண்ணார். அந்த பசுமை அவங்க கூட சேர்ந்துட்டு அவனை துரத்திட்டு பிடுங்கிட்டு துரத்திட்டாங்க. இப்போ வந்து யார் அதுக்கு இதுவாக இருக்கிறாங்க? ஒன்று. ரெண்டாவது பாட்டாளி கட்சின்றது யார்? ஏகே நடராசன் வச்சுருந்தார், பாட்டாளி கட்சின்னு வச்சுருந்தார். அவங்ககிட்ட சேர்ந்துட்டு அவரை பிடுங்கிட்டு அவரை அடிச்சு மேலேருந்து தூக்கி போட்டு காலை உடச்சி சாவரவில் நொண்ணியாக இருந்து செத்து போனார். அவர் தான் வன்னியர் குருன்னு சொல்கிறவர். நீங்கள் எப்போ எதனால் ராமதாஸ் அவர்கள்ட்டருந்து வெளில வந்தீங்க? இல்லை, ராமதாஸ் எப்போ சொல்லி சத்தியம் பண்ணார், என்ன சொன்னார்? என் மகனோ நானோ எந்த பதவிக்கும் வரமாட்டேன், என் வாரிசு வராதுன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என் சொந்த செலவில் தான் வருவேன், இல்லைனா நான் நின்றுடுவேன், நான் என் வீட்டிலே இருப்பேன். மூணாவது வந்து அப்புறம் சொல்றாரு, இதெல்லாம் அவங்க தாய் மீது சத்தியம், ஜனாதிபதி பதவி கொடுத்தாலும் பிரதம மந்திரி பதவி கொடுத்தாலும் 10,000 கோடி சுவிஸ் பேங்க்ல போட்டாலும் அந்த காலத்தில் 80, நான் வந்து இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான், இந்த மாதிரி சத்தியங்களாக சொல்லிட்டு நான் தப்பு பண்ணால் என்னை சாட்டையால் அடிங்க சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார். அப்புறம் என்ன பண்ணார்? அப்புறம் கட்சி ஆரம்பித்தவொடனே பையனு கொண்டு வந்தார்ல, கட்சிக்கு நிறுவனங்கிறாரு. அப்புறம் என்ன இது? அதனால தான் எனக்கு பிடிக்கல, அப்பயும் நான் வந்துட்டேன். 1991 எனக்கு அவருக்கும் ஐடியாலஜிக்கல் இன்டிஃபரன்சஸ். இப்போ சமீபத்தில் நடந்த பாமகவோட ஆலோசனை கூட்டத்தில் திரு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுறாங்க, ஒரு வார்டு மெம்பருக்கு நிறுத்துறதுக்கு கூட கட்சியில் ஆட்கள் இல்லை. இப்போ கடலூர் மாதிரியான சில தொகுதிகளில் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பாமகவினர் திமுகவினருக்கும் காங்கிரஸ்காரங்களுக்கும் வேலை செய்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் எந்த இடத்துலேருந்து இந்த வார்த்தைகள் எழும்புதுன்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, ஒன்றுமே இல்லையே. அவருக்கு யாராவது ஓட்டு போட்டிருக்கலாம்ல, இப்போ சொன்னாங்க நாங்கள் மூன்றாவது பெரிய கட்சி என்ன ஓட்டு வாங்குற? 3 கோடி பேர் இருக்காங்க, நீ 2 லட்சம் ஓட்டு வாங்குற, நான் 3வது பெரிய கட்சியாக கேவலமாக இல்லை, சிரிக்க மாட்டான். 25 பேர் செத்து சுண்ணாம்பாயி இன்றைக்கு தியாகிகள்லாம் நடு ரோட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் கருணைத்தொகையும் 1,500 ரூபாய் இன்றைக்கு வந்து 3,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாங்கன்னா அது நான் தானே கலந்துகிட்டு பேசி வாங்கி கொடுத்தேன். அதில் கூட நீ கூட நான் 5 லட்சமாக தரேன்னு வாங்கிட்டு அப்புறம் தான் யாரையும் பார்க்கல. இந்த செத்து போன தியாகிகள்லாம் அந்த குடும்பங்கள்லாம் வந்து அவங்கள போய் பார்த்தா, ஏன் நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க என்ன சொன்ன மாதிரி, தாலி எடுத்த முண்டச்சிங்களாம் இங்கே வரக்கூடாதுன்னு அடித்து துரத்துனியா? உண்மை தானே. காடு வெட்டி அந்த குரு வந்து இதை போய் இவர் சொன்னதெல்லாம் கேட்டு பேசிக்கிட்டு தப்பு தப்பாக இந்த சமுதாயத்தை காடு வெட்டி குருனால எல்லாம் தப்பாக நினச்சாங்க, போனாங்க வந்தாங்க. இப்போ அவன் செத்து போன மாதிரி, செத்து போகும்போது மருத்துவ செலவு பண்ணியா? என்ன சொல்கிறார் அவருக்கு? பாஸ்போர்ட் இருந்தால் நான் விசா எடுத்து சிங்கப்பூர் ஹாங்காங் பேங்காங்கில் கொண்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பேன் வெளிநாடுகள்லன்னார். அவன் பையன் சொல்கிறான் கரெக்டாக, 2023 வரல இந்த பாஸ்போர்ட் இருக்குது, எங்கள் அப்பா ஏற்கனவே 5 நாடுகளில் போயிட்டு வந்திருக்கா, அது ஒரு சீலு இப்படி சொன்னார். என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் போய் அழுகுறாங்க. இந்த காடு வெட்டிக்கு ஒரு ஃபேமிலிலாம் செத்து போன பிறகு அவங்க அக்கா தங்கச்சி ஃபேமிலியோடு போய், ஐயா நீங்கள் தான் காப்பாற்றலாம் எங்கிட்ட ஒன்றும் இல்லை. அவருக்கு விட்டு வச்சு இந்த காருகள்லாம்
இவர் இவர் கொடுத்து வச்சுருந்தா எல்லாத்தையும் பிடிக்கணும்ட்டார், அது பிரச்சனை இல்லை. இப்போ நடுரோட்டில் விட்டாச்சு, அந்த குடும்பம் நிற்குது, நிர்கதியாக இருக்குது, வேறு வழி இல்லை. அந்த பையனும் சின்ன பையன், அந்த பொண்ணும் இது, அவங்களால ஒன்றும் நின்று எதுவும் பண்ணிக்க முடியாத அளவு இருக்குது. சொந்த காலில் நின்று எதுவும் செஞ்சுக்க முடியல. அவங்க போய் கேட்டதுக்குன்னா சொன்னார், விட்டு விட்டு வெளியே வந்து ஒரு தைல வரந்தோட்டத்துலேருந்து தென்னை மரத்தை காமிக்கிறார். இது ஒரு இது இப்போ தேங்காய் மட்டை, இந்த தேங்காய் இதை விற்று தான் நானே சாப்பிட்டுக்கிறேன், வேறு வேலையெல்லாம் ஓடிப்போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டார். அதே அவங்களே சொல்லி அழுதாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து யாருக்கும் எதுவும் செய்யாதவர், எச்சக்கையால் காக்கா ஓட்டாதவர், இந்த சமுதாயத்துக்கு திரு துரும்பை கூட தூக்கி போடாதவர், அவரை போய் எல்லாரும் என்னென்ன இப்போ வெளியில் இருக்கிற பத்திரிக்கை மீடியாக்களை வச்சுட்டு டெய்லி டெய்லி அறிக்கை விட்டால் போதுமாம்மா. இப்போ என்னோட பேச சொல்லுங்கள், அன்புமணி கூட போட்டாரே, ஸ்டாலின் என்னோட பேச முடியுமா, பேசி ஜெயிக்க முடியுமா? இந்த இவர் இருந்தார் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தார் முன்னாடிமா, அப்புறம் வந்து கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் அண்ணா திமுகவில், செங்கோட்டையன். செங்கோட்டையன் என்கிட்ட பேச முடியுமான்னு சொல்லிட்டு முத்தமிழ் மன்றத்தில் போய் சேரை போட்டுன்னு புரஸ்கார்லாம் வர வச்சிட்டாரு. அவர் நல்ல பேட்டி கொடுத்தார் அருமையாக. என்ன சார் அவர் வெயிட் பண்ணுறாரு நீங்கள் போலியான்னு? அப்போ அன்புமணி மேலே இருக்கிற முதல்ல அந்த கேஸ்லாம் பாட்டியாலா கோர்ட்டு இருக்குல்ல, அதெல்லாம் விடுதலையாகி வரட்டும் நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். தன்னோட குடும்பத்தோட நலன்களில் மட்டும்தான் திரு ராமதாஸ் அவர்கள் கவனம் செலுத்திட்டு வராரு அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு. இன்னொன்று, இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தாரு திரு ராமதாஸ் அவர்கள், அது அவருடைய 1819 அப்படின்னு நம்பர் கொண்ட ஒரு கார் பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு இடம், அந்த சமயங்களில் 80s வந்து அந்த காருக்கு இன்னொரு பாமக நிர்வாகி பெட்ரோல் போட்டாங்க அப்படிங்கறதுனால காரை விட்டு இறங்கி பஸ்ல நடந்து போய் பஸ்ல ஏறி போயிட்டாரு அப்படின்னு. அதே நேரத்துல அந்த சுமைகள் சில சமயங்கள்ல அந்த கார்ல நிறைய பேர் ஏறுவாங்க, அப்ப எனக்கு அந்த பாரத்தை சுமக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா திரு ராமதாஸ் அவர்களோட வழியை பாக்குறப்ப இதெல்லாம் ஒரு பெரிய பாரமே இல்லை அப்படின்னு நான் பாட்டுக்கு எல்லாரையும் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு ஒரு பதிவு, ஒரு நீண்ட ஒரு பதிவு இருந்துச்சு. அந்த நேரத்துல நீங்களும் திரு ராமதாஸ் அவர்களோட உடன் இருந்தீங்க, அந்த பயண அனுபவங்களை பகிர்ந்துக்க முடியும். ஆமா, எல்லா ஊருக்கும் நாங்கள் போய், நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியே போய் எல்லாம் பண்ணி. இப்போ இது வராரு, இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு வராரு, அங்கே வர்ற நிர்வாகி தான் பெட்ரோலை போட்டு கூட்டின்னு வரான், பேசி முடிச்சோடனே கொண்டு போய் வீட்டில் விட்டு வரான். இதுதான் வயசான அவர் வரணுமே, இது மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்தது. எத்தனை நிர்வாகிகள் அந்த கார் ரிப்பேர் ஆனால் அது எல்லாத்தையும் நான் சொந்த செலவில் ரிப்பேர் பண்ணி கொடுத்து, இங்கே இருக்கிறாரு எம்எல்ஏ போரூர் எம்எல்ஏ சண்முகத்தை கேளுங்க, இப்போ சேலத்தில் இருந்த தலைவர் மாவட்ட தலைவர் சின்னப்பனை கேளுங்க, சரிம்மா நீ எந்த வேலையும் செய்யலை, எதை வேலை செஞ்சீங்களா, இல்லை எதை நிறுவனம் நடத்துறீங்களா, ஒன்றும் இல்லை. எப்படி நீ மட்டும் இந்தியாவில் பெரிய உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிற சொல்லுங்கள், உன்ன மாதிரி தானே விவசாயி, நீ 1.5 ஏக்கர் வச்சுருக்க, அதை விட நிறைய வச்சுருக்க, 100 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சுருக்கலாம் இருக்கிறான். அண்ணா சொல்லிட்டீங்கன்னா உன்ன மாதிரி கோட்டி சோழன் ஆகிடுவாங்கல்ல, அந்த வித்தியை சொல்லி கொடுங்க, நான் அப்பப்போ கேட்கறது இதெல்லாம். பிஜேபி ஆதரிச்சுன்னு ஏதோ அவங்க சொல்கிற அஜெண்டாவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, தமிழ்நாட்டை வந்து இந்தியா ஃபுல்லாக 200 பிரிக்கணும், தமிழ்நாட்டை 3 பிரிக்கணும்னு சொன்னது எது, அந்த அஜெண்டா தான் பாஜகவோட அஜெண்டாவை பாமக ஆதரிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கு காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகிறப்போ ஒரு முக்கியமான இடத்த குறிப்பிடுறாங்க, இப்படி சங் பரிவாரையும் பாஜகவையும் பாமக காப்பி அடிக்குது, அவங்க லவ்ஜிகாதுன்னு சொன்னா இவங்க நாடக காதுன்னு சொல்றாங்க, அவங்க முஸ்லீம் வெறுப்புனா இவங்க தலித் வெறுப்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான இடத்த குறிப்பிட்டிருந்தாரு. 80s வந்து மார்க்சிஸ்டும் லெனினிஸ்டும் கூட தூக்கி கொண்டாடினாங்க திரு ராமதாஸ் அவர்களை, ஆனா இப்போ எதுவுமே இல்லாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுமா, ராமதாஸுக்கு சொந்த புத்தி கிடையாதுமா, சுய புத்தி கிடையாது. யாராக சொல்லி காசு கொடுத்தா அந்த வேலையை செய்வார், கூலிக்கு மாறு அடிக்கிற கூட்டம் தானே அவர்கிட்ட இருக்கிறவங்க. யார் கொலகார கொள்ளக்கார கும்பலுக்கு தலைவன், அவ்வளோதான், கூலிப்பட தலைவர். இதை வேலை செய்யறதுக்கு ஏதாவது ஒரு அஜெண்டா வந்தால் அது செய்கிறாரு. இப்போ வந்து பிஜேபி, ஏன் பிஜேபி மட்டும் விட்டு கொடுக்காமல் இருக்கிறாரு? இப்போ கூட்டணியில் நான் அதிமுக விட்டு வந்துட்டேன், தனியாக நின்று லோக்கல் பாடிஸில், ஏன் பிஜேபி மட்டும் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டு கேஸ் மேலே கத்தி தொங்கி நிற்குது அன்புமணி பேரில், கரெக்டுங்களா? அதுக்காக அவர் இருக்கிறாரு, சொல்றதெல்லாம் செய்கிறாரு. பாஜகவோட கொள்கைகளை, சங் பரிவாரோட கொள்கைகளை பாமக காப்பி அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏமா, அவ கல்யாணம் பண்ணிட்டு போறலாம், வாயில விரல வச்சு கடிக்க தெரியாதா? அந்த பொண்ணு டிகிரி படிக்கலையா, பையன் படிக்கலையா? அவன் விருப்பப்படுறான் கல்யாணம் பண்ணிக்கிறான், படிநிலைகளுக்குள்ள கல்யாணம் பண்றான், மேல எல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது நடக்கத்தானே செய்யுது அந்த காலத்துல இருந்து. நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றிமா, வணக்கம்.